ஓப்போ A3X 5G அன்பாக்சிங் அண்ட் ஒரு ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓப்போ இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி K12X அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கழிச்சு கே சீரீஸ்ல ஒரு போன் லான்ச் பண்ணிருந்தாங்க. அதுக்கு பேரலா A3X லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோல இந்த ரெண்டு போனுக்கு என்ன வித்தியாசம் வந்துருக்கு அண்ட் இந்த ரெண்டு போனுமே ஒர்த்தா இந்த A3X எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் டீல் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓப்போ A3X 5G பாக்ஸ் வந்து தான் பிளைன் ஓப்போவோட அதே ஸ்டாண்டர்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் பின்பக்கமா பார்த்தோம்னா இது 4GB ரேம் 64GB ஸ்டோரேஜ் அண்ட் ஸ்டாரி பர்பிள் அப்படிங்கிற கலர் வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப அந்த பாக்ஸ் வந்து அப்படியே ஓபன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தோடனே போன் தான் வந்திருக்கு. இதை நான் அப்படியே சைட்ல வைக்கிறேன். இதுதான் அந்த பர்பிள் கலர். அண்ட் அதுக்கு கீழே ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கு. இதுல செமிஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு டிபியூ கேஸ் வந்துருக்குது. கேஸ் வந்து ஒரு பேட்டர்ன் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கு வந்து சார்ஜர் 45W வந்திருக்கு சைடில் வைக்கலாம். அண்ட் டைப் சி கேபிள் வந்திருக்கு. கேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி ஒரு சின்ன பாக்ஸி டிசைனில் அப்படியே கொடுத்துருக்காங்க. பேட்டர்ன் மாதிரி வந்திருக்கு. இப்போ வந்து ஃபோனை வந்து எடுக்கலாம். இதுதான் வந்து ஃபோன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இதை பற்றி வீடியோவில் பார்க்கலாம். டுடே வீடியோ ஸ்பான்சர் சுப்ரீம் மொபைல். சுப்ரீம் மொபைல் மல்டி பிரான்ச் மொபைல் ஷோரூம். நம்மளோட ஸ்பான்சர் கரூரில் வந்திருக்காங்க. அஜந்தா தியேட்டர் ஆப்போசிட் இவங்களோட ஷாப் வந்து அவைலபிள் இருக்கு. டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து தரேன். அண்ட் ஓவராலாக இவங்க கிட்ட எல்லா பிராண்ட் ஸ்மார்ட் ஃபோனும் வந்துருக்கு. மல்டி பிராண்ட் வந்து டீல் பண்ணுறாங்க. சாம்சங், விவோ, ஓப்போ, ஐஃபோன் கூட வந்திருக்கு. அண்ட் டெமோ ஆப்ஷன்ஸும் இவங்க கிட்ட வந்திருக்கு. காஸ்ட்லியான மொபைல் கூட டெமோ வந்திருக்கு. நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு பை பண்ணலாம். அண்ட் அது போக ஸ்மார்ட் டிவிஸ் கூட இவங்க வந்து டீல் பண்ணுறாங்க. எம்ஐ, ஒன் பிளஸ், ரியல்மி இந்த மாதிரி பாப்புலர் பிராண்டோட தான் வந்திருக்கு. அண்ட் ஃபைனலாக ஆக்சசரிஸ் கூட இருக்கு. தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்க. டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த போன்ஸோட பில் குவாலிட்டி அண்ட் டிசைன் தான். ஓப்போ இந்த ரெண்டு போன்ஸுமே ஒரு பில் ஓரியன்டா டார்கெட் பண்ணி வைக்கிறாங்க. பில் குவாலிட்டி ரொம்பவே நல்லா தான் வந்திருக்கு. பிளாஸ்டிக் தான், ஒரு கிளாஸி பினிஷ்ல வந்து கொடுத்துருக்காங்க. அதனால இன் ஆன் ஃபீல் நல்லா இருக்கு. வெயிட் பாத்தீங்கன்னா 187 கிராம் இருக்கு. திக்னஸ் வந்து 7.7 கொடுத்துருக்காங்க. சோ கையில ஹோல்ட் பண்றதுக்கு அந்த ஃபீல் எல்லாமே நல்லா இருக்கு. அண்ட் கீழே விழுந்தாலுமே பெருசா டேமேஜ் ஆகாது. இது வந்து ஒரு ஆர்மர் பாடி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ எல்லாம் பில் குவாலிட்டி நல்லா இருக்கு அப்படிங்கறத அவங்களோட கிளைம். அது ஓரளவுக்கு யூஸ் பண்ணி பார்க்கும்போது நல்லா தான் வந்திருக்கு. அண்ட் அடுத்ததான் டிஸ்பிளே. இதுக்கப்புறம் வர எல்லாமே நெகட்டிவ்ஸ் தான் அந்த போனுக்கு வந்து இருக்கும் போது. டிஸ்பிளேல பெரிய நெகட்டிவ்னா இது வந்து HD பிளஸ் ரெசல்யூஷன் தான். K12X HD பிளஸ் தான். இதுவும் HD பிளஸ் தான். HD பிளஸ்னால என்ன ப்ராப்ளம்னா நமக்கு அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான டெக்ஸ்ட் எல்லாம் வந்து நல்லா தெரியாது. ஐ மீன் அந்த கிளாரிட்டி வந்து பெட்டரா இருக்காது. ஃபுல் HD பிளஸ்ங்கும் போது ரெசல்யூஷன் இன்னும் நல்லா இருக்கும். பட் HD பிளஸ்ங்கும் போது அந்த ரெசல்யூஷன் பாதிதான் இருக்கனால ரொம்ப பெட்டரா வந்து இருக்காது. 720p வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணும். அது வந்து ஒரு பெரிய டிராபேக். 2024ல இது வந்து கண்டிப்பா ஒரு பெரிய மிஸ்டேக் நான் சொல்லுவேன். அது போக இது வந்து ஒரு IPS LCD பேனல் தான். 1000 nits பிரைட்னஸ் இருக்கு. பிரைட்னஸ்ல பெரிய இஷ்யூஸ் ஒன்றும் இல்ல. அதே மாதிரி ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் இல்ல, ஒரே ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. லவுட்னஸ் ஓகேவா தான் வந்திருக்கு. சோ ஓவரால் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பரா பண்ணல. ரொம்பவே மொக்கையா பண்ணி வச்சிருக்காங்க ரெண்டு போன்ஸ்லயுமே. அண்ட் அடுத்ததான் பர்ஃபார்மன்ஸ். இந்த ரெண்டு போன்ஸ்மே பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. டிமென்சிட்டியோட 6300 யூஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு 5G ப்ராசர். 5G வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஆஃப்லைன்ல இந்த செக்மெண்ட்ல இந்த பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறது கண்டிப்பா ஒரு பெஸ்ட் தான். ஆன்லைன்ல இப்ப நிறைய போன்ஸ்ல இதே ப்ராசர் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். சோ பர்ஃபார்மன்ஸ் சைஸ்ல இந்த போன்ல நான் பெருசா பொறுத்த சொல்ல மாட்டேன். நீங்க நார்மலா கேமிங் பிளே பண்ணீங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். அது போக 5G சப்போர்ட் பண்றது ஒரு பாசிட்டிவா வந்திருக்கும். சோ உங்களுக்கு வந்து ஒன்லி பர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஓப்போ போனா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க இந்த போனை கன்சிடர் பண்ணும். மற்றபடி இல்ல மற்ற விஷயங்கள்லாம் பெரிய ஹைலைட்டிங் வந்து கிடையாது. சோ பர்ஃபார்மன்ஸ் ஓரளவு டீசென்டா பண்ணிருக்காங்க. அண்ட் நான் கேமிங் பிளே பண்ணும் போதும் எனக்கு பெருசா ஹீட்டிங் வந்தாவோட நார்மல் கேம்ஸ் தான் எல்லாமே. சோ ஓரளவுக்கு நல்லா ஹேண்டில் பண்ணிச்சு. அந்த ஆட்லயுமே நல்லாவே ஹேண்டில் பண்ணிச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இந்த போனோட அடுத்த பெரிய மிஸ்டேக்னா கேமரா தான். பின்பக்கமா இங்க வந்து ஒரே ஒரு சென்சர் தான். இது வந்து 8 MP அண்ட் செல்பி கேமரா 5 MP. K12X இதுக்கும் கேமரா தான் ஒரு வித்தியாசமா இருக்கும் போது. K12X பாத்தீங்கன்னா 32 MP ரியர் கேமரா, அடுத்து 2 MP டம்மி கேமரா இருக்கும். செல்பி கேமரா அங்க 8 MP இருக்கும். இங்க வந்து அதை என்ன கொஞ்சம் டவுன்கிரேட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. சோ கேமரா ரெண்டு போன்ஸ்மே பெஸ்ட் கிடையாது. அதுலயும் A3X ரொம்ப ரொம்ப பேசிக்கான கேமரா. நீங்க பார்த்து கேமரா சூப்பரா இருக்கலாம் நினைக்காதீங்க. A3X ஓட கேமரா ரொம்பவே பேசிக்கா தான் இருக்கும். சாம்பிள் ஷார்ட் பண்ண எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. கேமரா ரொம்ப பேசிக்கா பண்ணிருக்காங்க. 1080p தான் மேக்ஸிமம் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். Living life every day, late at night, not okay. All I want, and I pray. All I need are some better days. Fuck me, I'm looking in the mirror. So foggy, but I've never seen clearer. I don't really think anyone can save me. And honestly, I'm not really sure I want saving. I like to be my own worst enemy. There's no risk if you don't try at anything. So I'ma just keep buying everything. See you in the next life, hope to be a better me. I don't think that my head's on straight.
நெக்ஸ்ட் இந்த போனோட ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் ரெண்டும் ஒரு சின்ன டிராபேக் இருக்கு. இதுல ரெண்டு வேரியன்ட் இருக்கு, 464 அண்ட் 4128. DDR4X RAM eMMC 5.1 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஓல்டு ஸ்டோரேஜ் டைப்பா இருக்கு. K12X ல ரெண்டு வேரியன்ட் இருக்கு, அங்க வந்து 6128 8256 வந்துருக்கு, அங்க UFS 2.2 கொடுத்துருக்காங்க. இதுதான் எனக்கு புரியல, ரெண்டுமே ஒரே ப்ராசர், ரெண்டுமே ஓப்போ போன் தான், பட் ஆன்லைன்ல இருக்க K12X மட்டும் UFS 2.2 இருக்கு, இந்த போனுக்கு EMMC 5.1 கொடுத்துருக்காங்க. இது என்ன கணக்குன்னு தெரியல. சோ இது வந்து ரொம்ப ஒரு ஓல்டு ஸ்டோரேஜ் டைப் தான். அதே மாதிரி பிரைசிங் பத்தி நான் அப்புறமேட்டிக் பேசுறேன். சோ ஸ்டோரேஜ் இங்க ஸ்லோவா தான் இருக்க போகுது. அண்ட் சாஃப்ட்வேர் பார்க்கும்போது ரெண்டு போனும் ஆண்ட்ராய்ட் 14 கலர் வைஸ் 14 தான் ப்ளூடூத் ஆட் வந்து இருக்கிற போது அப்டேட் ப்ராமிசஸ் பெருசா கொடுக்க கிடையாது, ரெண்டு மேஜர் அப்டேட் தந்தாங்க, அதுவே பெரிய விஷயம் தான். சோ உங்களுக்கு கலர் வைஸ் பிடிக்குமா அப்படிங்கறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலா பேட்டரின் பார்க்கும்போது ரெண்டு போன்ஸ்லயுமே 5100 mAh பேட்டரி இருக்கு, 45 watt பண்ண சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு, சார்ஜர் பாக்ஸ்ல இன்க்ளூட் பண்றாங்க, அது வந்து ஒரு பாசிட்டிவா நான் வந்து சொல்றேன். சோ பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்தது, சார்ஜிங் ஸ்பீடுமே டீசென்டா இருக்கு, அதுல டிராபேக் வந்து கிடையாது. சோ பிரைசிங்னு பாக்கும்போது இப்ப A3X பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 12500 464 4128 13500 சேல் பண்றாங்க. இதுவே K12X பாத்தீங்கன்னா 6128 13000 8256 வந்து 15000 யூஸ் பண்றாங்க. இப்ப இந்த போன்ஸ் ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ரெண்டு போன்ஸுமே ஒர்த்து வந்து கிடையாது. அந்த ரெண்டு போன்ஸும் வித்தியாசமும் அந்த கேமரால தான், அந்த கேமராவுமே K12X ரொம்ப பெட்டர்லாம் வந்து இல்ல. சோ இப்ப இந்த ரெண்டு போன்ஸ்ல எது எந்த போன நீங்க கன்சிடர் பண்ணணும்னா, ரெண்டுமே ஆஃப்லைன்ல நீங்க போன் வாங்க போறீங்கன்னா A3X கிடைக்கும், ஆன்லைனா K12X கிடைக்கும். இந்த ரெண்டு போன்ஸ்மே நீங்க வந்து ஒரு ஓப்போ ஃபேன், உங்களுக்கு வந்து ஓப்போ போன் தான் வந்து வேணும், எனக்கு பர்ஃபார்மன்ஸும் பேட்டரியும் நல்லா இருந்தா பொறுமை அது எதுவுமே தேவையில்ல அப்படின்னா மட்டும் நீங்க இந்த ரெண்டு போன்ஸை ட்ரை பண்ணலாம். மத்தபடி ரெண்டு போன்ஸ்ல பெஸ்ட் ஃபீச்சர் பெருசா சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது. அதே மாதிரி ஒரு ஆல் ரவுண்டிங் போனும் கிடையாது, நிறைய நெகட்டிவ்ஸ் வந்துருக்கு, ஓல்டான ஸ்டோரேஜ் டைப் இருக்கு, கேமராஸ் ரொம்ப பேசிக்கா கொடுத்துருக்காங்க, டிஸ்பிளே HD+ தான் வந்திருக்கு. சோ இந்த மாதிரி நிறைய டிராபேக் இருக்கு. ஆல்டர்னேட்டிவா என்ன ட்ரை பண்ணலாம் கேட்டீங்கன்னா, ஆஃப்லைன் பொறுத்தவரைக்கும் பெரிய ஆப்ஷன்ஸ் இல்ல, மேபி நீங்க VOY 28 இந்த மாதிரி கன்சிடர் பண்ணலாம், பட் ஆன்லைன்ல ஆப்ஷன்ஸ்ங்கிறது இருக்கிற போது IQ Z9 லைட்டா இருக்கட்டும் இல்ல T3 லைட்டா இருக்கட்டும், இந்த மாதிரி போன்ஸ் எல்லாம் நீங்க வந்து கன்சிடர் பண்ணலாம். மோட்டோல கூட ஒரு சில ஆப்ஷன் வந்துருக்கு. சோ உங்க ஒப்பீனியன் என்ன, இந்த A3X இல்ல K12X எதை ட்ரை பண்ணுவீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பை.